இங்க சாமி நிச்ச சாமி எல்லாம் வச்சிருக்கிறான். சங்கராச்சாரியார் பழனிக்கு வந்திருக்கானா? வரமாட்டாங்க. அது நீச்ச சாமி. முருகன் வந்து ஒரு புரட்சிகரமான, அதாவது இன்றைக்கு கடவுளாக போற்றப்பட்டாலும் கூட வரலாற்று படி பார்த்தால் மலைவாழ் மக்களை குறிஞ்சியிலே வாழ்ந்தவர்கள். மலைவாழ் மக்கள் ஆதி தமிழர்களாக இருந்திருக்க கூடும். அவங்க அப்பாட்ட ஒருத்தன் யாராவது உலகத்தை சுத்திட்டு வந்தா பழம் தாரங்கிறான் ஒரு மாம்பழத்தை, உடனே உண்மையா உழைச்சு மயிலேறி உலகத்தை சுத்த போறான். சுத்திட்டு டயர்டா வர்றான். வர்றதுக்குள்ள பார்த்தா மாம்பழம் முடிஞ்சு போகுது. என்னடா பக்கத்துல பிள்ளையார உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். ஏப்பண்ணா இல்லப்பா உங்க அண்ணனு கொடுத்த, ஏன் கொடுத்த? உலகத்தை அவன் சுத்தவே இல்லையா? உலகத்தை சுத்தல, உலகத்தை படத்தை என்னை சுத்தணுங்கிறான். அதே தப்பு. உலகத்தை இவன் படைக்கல, படைச்சவன் பிரம்மன். இவன் பிரம்மனை தான் போய் சுத்தி இருக்கணும். சரி, அந்த காலத்துல ஒரு கதையை சொல்லி விட்டா மக்களும் நம்பனா. அதே போல நீ உழைச்சவனை விட்டுட்டு பக்கத்துல இருந்து ஜாடரா கொடுத்தவனை கொடுத்தேன்னு சொல்லி அப்பனை எதிர்த்து நீதி கேட்டு வந்தான். வந்தவன் குறைச்சிய கல்யாணம் பண்ணி சீண்டாமி ஒழிச்சான். ஒரு ஏதோ ஒரு இது அந்த காலத்துல ஒரு வரலாறுக்கு முற்பட்ட காலத்துல ஒரு நியாயத்தையோ சத்தியத்தையோ போதிச்சிருக்கிறான். உழைச்சவனுக்கு ஏற்ற ஊதியத்தை கம்யூனிஸ்டுகளுக்கு முன்னாடி கேட்டவன் எங்க ஒரு முருகன். அப்புறம் அவன் அவங்க அப்பனே என்ன பக்கத்துல இருந்து ஜால்ரா போட்டு உனக்கு கொடுத்துட்டியாடா நீ, நான் ஊரை புறம் சுத்தி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அப்பவே அடிச்சு கோச்சு வரணும். அப்புறம் என்ன கதை ரைட்டது. அப்புறம் ஒரு குறத்திய கல்யாணம் பண்ணிட்டான். குறத்திய கல்யாணம் பண்றதெல்லாம் இப்பவே முடியாத காலத்துல அந்த காலத்துல செஞ்சு காமிச்சா, அதெல்லாம் ஒரு புரட்சி. அது ஏதோ ஒரு புரட்சி செஞ்சிருக்கான். அது எப்படியே தெய்வமா போச்சு. ரைட்டு.